விடியா திமுக ஆட்சி வந்ததில் இருந்தே கொலை, கொள்ளை, குடி, கற்பழிப்பு, கூட்டுப்பாலியல் வன்கொடுமைகள் என பல்வேறு சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தங்கம் வெள்ளி நிலவரம் போல் தற்போது கள்ளச்சாராய மரணமும் தினமும் வந்து கொண்டே இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2012 முதல் 8 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இவ்வளவு கள்ளச்சாராய இறப்புகள் நடைபெறவில்லை. ஆனால் இந்த விளம்பரமோக விடிய ஆட்சியின் 3 ஆண்டுகளில் 100க்கும் அதிகமானோர் கள்ளச்சாராயத்தால் இறந்துள்ளனர். கடந்த ஆண்டு நிகழ்ந்த மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு கள்ளச்சாராய மரணங்களும் தற்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த இறப்புகள் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் செயல்பாட்டை கேள்விக்குறியாக்கியுள்ளன. மாநிலத்தில் 101 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு யூனிட்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 500,000 சட்டவிரோத மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்படுவதாக காவல்துறை தெரிவித்து வருகிறது. ஆனால் அவர்கள் செயல்பாடுகள் முழுமையாக இல்லை என்பதை இந்த மரணங்கள் மூலம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. தேசிய குற்ற ஆவண தரவுகளின்படி 2022 ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சட்டவிரோத போலி மது அருந்தியதில் 16 இறப்புகள் ஏற்பட்டதாக காட்டினாலும் மாநில அரசின் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் கலால்துறையின் 2023-2024 ஆம் ஆண்டுக்கான கொள்கை குறிப்பில் 2022 இறப்புகளே இல்லை என்பது போல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணத்தின் சோகங்கள் இந்த 100ஆண்டில் தமிழகம் காணாத ஒன்று என்பது யாராலும் மறுக்க முடியாது. கடந்த ஆண்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமூக ஊடக தளங்களில் பொம்மை முதல்வர் ஆட்சியை விமர்சிப்பவர்களை எல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்கும் இந்த விடியா மாடல் அரசு இதுபோன்ற கள்ளச்சாராயம் விற்பவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்காதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர்.